கோழிதான் கோழிதான் நாட்டு கோழிதான், கோழிதான் கோழிதான் நாட்டு கோழிதான். ஏக்கா கோழி வாங்கலையாக்கா, கோழி கோழி பிட கோழி, என்ன கொத்தி தீங்கிற படு பாபி, கோழி வாங்கலையோ, கோழி கோழி நாட்டு கோழி பெட கோழி, கோழி பிட கோழி என்ன இன்னைக்குன்னு பார்த்து கோழி வாங்குறதுக்கு யாரையுமே காணும். நானே போண்டா கோழியை கொண்டாந்து நாட்டு கோழின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கேன், ஏமாறதுக்கு ஆள் இல்லையே. அடியே சின்ன பொண்ணு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வா இழுவ வா. அடியே யார பார்த்துடி இழுவன்ற, என்ன பார்த்தா உனக்கு இழுவ மாதிரியே தெரியுது. அக்கா நீங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட சும்மா ஸ்பீடா பேசுவீங்கன்னு சொன்னா ஊர்ல யாரும் நம்பவா போறாங்க, அதான் இழுவனு உண்மையை சொன்னேன். கோழி வாங்க போறமே, சரி நம்ம தெரிஞ்சவ கோழி வித்துக்கிட்டு இருக்கால இங்க வாங்கலாமேனு வந்தா, ஓ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ சின்ன பொண்ணு, உன் வாயே உனக்கு எதிரியா இருக்கேடி. இந்த போண்டா கோழியெல்லாம் நாட்டு கோழின்னு சொல்லி இந்த லூசு தலையில கெட்டலான்னு பார்த்தேன், இந்த லூசு வந்திருக்கு, ஆனா நானே வாயால் கெடுத்துருவேன் போல. அக்கா அக்கா நயன்தார அக்கா, உங்க பேச்சோட குரலை கேட்டாதான் எனக்கு தூக்கமே வருங்கா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ இழுத்து இழுத்து பேசுறேன் இழுவன்னு சொல்லி சொன்ன, இப்ப அவ்வளவுக்குள்ள நயன்தாராக்கா டோயந்தாராக்கான்ட்டு வர. என்ன நயன்தாராக்கா, இதெல்லாம் நமக்குள்ள குடுத்து வாங்குறதானே, இதுக்கு கோவப்பட்டா எப்படி? வாங்கக்கா வாங்க, வந்து கோழிய பாருங்க. இது ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு, பரவாயில்லையே. கோழிலாம் நல்ல விடக்கோழியத்தான் இருக்கு. ஆ பாருங்கக்கா எல்லாமே விடக்கோழி தான். ஆனா எல்லா கோழியும் கூண்டுக்குள்ள வச்சிருக்கியே. கூண்டுக்குள்ள வைக்கலாம், எல்லாம் குதிச்சு ஓடி போயிருமேக்கா. கூண்டுக்குள்ள கோழிய வச்சு கூவி கூவி கூப்பிடுறேனே, குழம்பு வைக்க ஊரு மக்கள் ஓடி வரணும். யாரு யாரு அது யாரு, நயன்தாரா தானே அவ பாரு. யாரு யாரு அவ யாரு, நயன்தாரா தானே அவ பாரு. கூண்டுக்குள்ள கோழிய வச்சு கூவி கூவி கூப்பிடுறேனே, குழம்பு வைக்க ஓடி வாங்க ஒரு சனமே. வாடி ஊதா, இப்படி எலும்பும் தோலமா மெலிஞ்சு போயிருக்கியேடி. அடியே ஐஸ் வச்சத இப்படி அஞ்சே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்ட. பின்ன நீ ஐஸ் வைக்கிறதா ஊருக்கே தெரியுமேட்டி. ஏக்கா அது சரிக்கா, உங்களுக்கு விடக்கோழி வேணுமா நாட்டுக்கோழி வேணுமா? விடக்கோழி வேற நாட்டுக்கோழி வேறையாட்டி. அப்படி இல்லக்கா, நாட்டுக்கோழியில நல்ல கோழியும் இருக்கு, அதே இது நாட்டுக்கோழியில விடக்கோழியும் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? பொருடி செத்த யோசித்துக்கிறேன், நான் கோழிய பாக்கறேன், அதுக்கப்புறம் விடக்கோழியா எப்படி கோழின்னு பார்த்து சொல்லு. இந்த கோழி நல்லா குண்டா இருக்கு, ஆனா வெயிட் அதிகமா இருக்கும் போல. அக்கா அக்கா கூமுட்டக்கா, குண்டா இருந்தா வெயிட் அதிகமா இல்லாம பின்ன குறையவா இருக்கும். இடி ஊதா, இப்படி வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, நல்ல புரோட்டீனா சாப்பிடணும். நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உடம்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். வேற என்னடி கணக்கு, ஒரே கணக்கு தான், என்கிட்ட இருக்க கோழியை வாங்கிட்டு தள்ளி விட்டு காசு ஆகணும். அதான் சரிடிமா, ஒரு கோழியை வாங்கிட்டு விக்கிறதுக்கு தான் ஐஸ் வச்சு, தெரிஞ்சிருச்சுல. வா வந்து நல்ல நாட்டு கோழியில வெட்ட கோழியா வாங்கிக்க. சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுடி. என்ன டவுட்டுக்கா சொல்லுங்க, கிளியர் பண்ணிருவோம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணாதாண்டி கோழியை வாங்கிப்பேன். ஐயோ எனக்கு இப்ப சிக்கலா, இப்ப சொல்லுங்கக்கா சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க, சொல்லுங்கக்கா சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. அதுவாட்டி கோழி வந்ததா முதல்ல முட்டை வந்ததா சொல்லுடி. கொக்கர கொக்கோ அடியே கொக்கர கொக்கோ. ஐயோ என்ன நயன்தாரக்கா இது, முதல்ல கோழி வந்தா நமக்கு என்ன, முட்டை வந்தா நமக்கு என்ன? ஒருவேளை கையில கோழி எம்பிச்சா அத கோழி குழம்பாக்கி குடிச்சிட வேண்டியதானே? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை நம்ம கண்ணுல முட்டை சிக்கிச்சுனா அதை காசு கொடுத்து வாங்கியோ ஆட்டைய போட்டோ நம்ம ஒரு ஆம்லேட்ட போட்டு அமிக்கிற வேண்டியதானே? பதில் கிடைக்கல. ஏக்கா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில கேட்டா ஆராயப்படாது, அந்த பொருளை வாங்கி அனுபவிக்கணுமக்கா. இன்னைக்கு நாட்டு கோழியா
அதை வீட்டில் வச்சு குழம்பு வச்சு குடிச்சிடணும். அது இல்லாமல் கோழி வந்துச்சா, முட்டை வந்துச்சா, மண்டை வந்துச்சா, வால் வந்துச்சு ஆண்டி, ஏன் வந்து அந்த கேள்வியை கண்டுபிடிச்சானோ? அவனுக்கு ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ வச்சே கொடுக்கக்கூடாது. பார்க்க எப்படி தெரிஞ்சுட்டி? உனக்கு கோழிய பத்தி தெரியாதா? இந்த கோழி நாட்டு கோழி கிடையாது டி, போண்டா கோழி. என்ன சொல்றீங்க நண்பரே? போண்டா கோழி? ஆமா டி, இதுவரைக்கும் நீ போண்டா கோழின்னு கேள்விப்பட்டது இல்லையா? கோழிங்கிறது நாட்டு கோழி மாதிரியே இருக்கும், ஆனா பார்க்க நல்லா புசு புசுன்னு முடி அதுமா இருக்கும். ஏங்கா, அவளுக்கு நாட்டு கோழியும் தெரியாது போண்டா கோழியும் தெரியாது, நீங்க ஏங்கா ஒவ்வொரு கோழியும் சொல்லி குடிக்கிய? ஜெனரல் நாலேஜ் வேண்டாம் மாட்டி. அப்ப ஒன்னு செய்ய நீலாம்பரி, நாளைக்கு ஒரு நாட்டு பெஞ்சிலையும் எடுத்துட்டு போய் கோழி எத்தனை வகைப்படுன்னு யூட்ட டீசன் படி. அவ்வியோ உனக்கு நாட்டு கோழி, போண்டா கோழி, அப்புறம் பிராய்லர் கோழி, கிண்ணி கோழி, அப்புறம் இன்னொரு கோழி வான் கோழி, அப்படி இப்படி நிறைய கோழி சொல்லுவாவே, எழுதிக்கிட்டு படிச்சுட்டு வாட்டி ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்க. பாத்தீங்களாக்கா, அவளே கோழியை பத்தி தெரிஞ்சுக்கிட விரும்பல. நீங்க எங்க சொல்லி கொடுத்து என் உயிரை வாங்குறிய, என் பிசினஸ் கிடைக்கிய? அடியே, ஆனா எனக்கு தெரியும். சரிக்கா சரி, இப்ப என்ன செய்யுங்க? ஏண்டி இருந்தாலும் ஒரு உண்மை சொல்ல வேண்டாம் மாட்டி அவட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. வாங்கக்கா. என்னடி என்கிட்ட தனியா பேச போற? நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாமா? இந்த கோழியை நாட்டு கோழின்னு சொல்லிதான் ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கேன். இது பேர் போண்டா கோழின்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்க்கா. எல்லாரும் நாட்டு கோழி நம்பி காசு கொடுத்து வாங்கிட்டு போறவக்கா. அதனால இந்த அநியாயத்துக்கு என்ன துணை போக சொல்றியா? இல்லக்கா, உங்களுக்கு நான் ரேட்ட குறைச்சு போட்டு தரேங்கா. ஓ, என்ன நியாயத்துக்கும் அநியாயத்துக்கு இடையில வேலை பேசிக்கிட்டு இருக்கிய? சரிக்கா, பாதிக்கு பாதி ரேட்டு தரேங்கா. ஓகேவாக்கா? இப்ப சரி டி, இது நாட்டு கோழி தான். இது என்ன கோழினா பாக்குறதுக்கு நாட்டு கோழி தான், நாட்டு கோழி தான். ஓகேவா? எப்பாட, ஒரு டீல் பேசுறதுக்குள்ள எனக்கு மனசே வாங்கி வச்சுக்கா. ஏக்கா, உங்களுக்கு நாட்டு கோழியில விட கோழியை பார்த்து எடுத்தாருங்க. வாங்க வாங்க. நாட்டு கோழி கேட்டதுல விடக்கோழிய பார்த்து எடுத்துட்டான்னு சொன்னேன். சரி சரி, எடுத்துருவோம் எடுத்துருவோம். கோழி விடக்கோழி உணவிக்க போறேன் போய் சொல்லி வாங்க. நீலாம்பரி குழம்பு வச்சுக்கடி. நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ நயன்தாராக்கா, நான் மறப்பேனாக்கா. உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே கோழி கொடுத்துறேன். அது அது எனக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டன் செய்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் கோழி வேணுமா அவங்களை கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க.